குழந்தைகளே, ஓர் கதை சொல்லவா? ஓர் அழகான காட்டில் காகமும் புறாவும் நண்பர்களாகவே இருந்தன. இருவரின் நட்பு நெடுங்காலமாக நல்ல நட்பாகவே இருந்தது. இறை தேடும் போது இருவருமே சென்று தேடுவார்களாம். ஒரு நாள் இரண்டும் ஒன்றாக செல்லும் போது பேசிக்கொண்டதாம். என்ன பேசியது தெரியுமா? வாருங்கள் பார்ப்போம். நண்பா, நான் அழகான கூடு ஒன்று கட்டப்போகிறேன். இதுவரைக்கும் யாருமே கட்டியிருக்க முடியாத அளவுக்கு அழகான கூடாக கட்டப்போகிறேன். நண்பா, கூடு கட்டுவது சரி, எங்கே எந்த இடத்தில் கட்டப்போகிறாய்? வேறெங்கு நண்பா, எப்போதும் நாம் ஒரு மின்கம்பத்தில் உட்கார்ந்து விளையாடுவோம் அல்லவா, அங்கேதான். என்ன நண்பா, சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து உள்ளேனா? என்ன சொல்ற நண்பா, அந்த இடம் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடமாயிற்றே. அதுவும் மின்கம்பத்தில் மின்கசிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. மக்களும் எளிதில் பார்க்கும் வண்ணம் உள்ளது. காற்றடித்தால் உன்னுடைய குழந்தைகள் கீழே விழ வாய்ப்புள்ளது. அங்கே போயா கட்டப்போகிறாய்? நம்ம காட்டில் எவ்வளவோ இடம் இருக்கிறதே கூடு கட்டுவதற்கு. அதுதான் உனக்கும் வருங்கால குழந்தைகளுக்கும் நல்லது. இங்கே பார் நண்பா, உன்னிடம் என் விருப்பத்தை சொன்னேனே தவிர ஆலோசனை கேட்கவில்லையே. உன் வேலையை பார், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். காகம் கோபத்துடன் கூறிவிட்டு பறந்து சென்றது. புறா காகத்தின் முட்டாள்தனத்தை நினைத்து வருந்தி, நான் சொன்னது நல்லது என்று உணர்ந்து எப்போதாவது என்னிடம் வருவாய் என்று மனதில் நினைத்து கொண்டு புறாவும் பறந்து சென்றது. என்ன நண்பா, நான் சொன்னதை கேட்காமல் அதே இடத்தில் கூட்டை கட்டியிருக்கிறாய்? நண்பா, நான் என் குடும்பத்துடன் நலமுடன் தான் இருக்கிறேன். இப்போது எனக்கு 3 குழந்தைகள் உள்ளன. என் கூடும் கீழே விழாமல் நன்றாகத்தான் இருக்கிறது. சிறிது நாட்கள் கழிந்தது. நண்பா, ஏன் கவலையுடன் வருகிறாய்? காற்று பலமாக வீசியதால் என் குடும்பம் கூட்டோடு கீழே விழுந்து இறந்துவிட்டது. நண்பா, நான் தான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று முன்னரே எச்சரித்தேன் அல்லவா, நீதான் அவற்றையெல்லாம் கேட்கவில்லை. என்னை மன்னித்துவிடு நண்பா, என் முட்டாள்தனத்தால் என் குழந்தைகளை பறிகொடுத்தேன். பரவாயில்லை நண்பா, இனிமேலாவது மின்கம்பத்தில் கூடு கட்டாதே. நல்ல செய்திகளை யார் கூறினாலும் அதை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்பதை அறிந்து கொண்டீர்கள் அல்லவா குழந்தைகளே? வாருங்கள் இப்பாடப்பகுதி தொடர்பான பயிற்சிக்கு செல்லலாம். புறாவின் நண்பன் யார்? புறாவின் நண்பன் யார்? நன்று குழந்தைகளே, புறாவின் நண்பன் காகம். புறாவின் நண்பன் காகம். காகம் எங்கு கூடு கட்டியது? காகம் எங்கு கூடு கட்டியது? காகம் மின்கம்பத்தில் கூடு கட்டியது. காகம் மின்கம்பத்தில் கூடு கட்டியது. மாணவ செல்வங்களே, நமது நன்மைக்காக பிறர் கூறும் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டால் நமக்கு நன்மையே நடக்கும் என்பதை இக்கதையின் மூலம் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.